7 மணியிலிருந்து 8:15 வரை தொடர்ந்து இந்த காணொளி நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு எந்தவிதமான நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரக்கூடிய உரையாளர்கள், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற இலக்கிய ஆர்வலர்கள், அவர்களுடைய ஆர்வம்தான் இந்நிகழ்வுகள் தொடர்ந்து இயங்குவதற்குரிய அடிப்படை காரணம் என்று நான் சொல்லுவேன். அந்த அளவிலே இந்த காலம் தவறாமை நடத்தக்கூடிய ஒரு இயல்பு நான் 8வது வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேரன்மாதேவி என்று சொல்லக்கூடிய என்னுடைய சொந்த ஊரிலே தமிழ் பேரவை என்கின்ற அமைப்பை ஒரு 50 ஆண்டு காலமாக நடத்தி வந்த தமிழாசிரியர் முருகேசன் அவர்கள் தான் காரணம். அந்த தமிழ் பேரவை ஒரு சின்ன பள்ளியிலே நடக்கும், 6:30 தொடங்கி 8 மணிக்கு முடிந்துவிடும். தமிழாசிரியர் என்னை அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே, என்னுடைய வீடு இருக்கின்ற காரணத்தினாலே என்னையும் கூட்டிக் கொண்டு போவார். சரியாக 6:30 என்னை பார்த்து தான் அவர் வரவேற்புரையை சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு அவர் கற்றுக் கொடுத்த பல நல்ல பண்புகளிலே ஒன்று இந்த காலம் தவறாமை என்பதுதான். காலம் தவறாமை என்பதும் தொடர்ந்து எந்த விதமான இடையூறுகள் தடைகள் வந்தாலும் கூட அதை மனதிலே கொள்ளாமல் நிகழ்ச்சிக்கு எந்த பங்கமும் வராமல் நடத்த வேண்டும் என்பதும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கற்பித்தல் காரணம்தான். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே மட்டக்களப்பு யுவராஜா அவர்கள் ஏற்கனவே தான் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதனாலே கவனிக்கக்கூடிய ஒருவராகத்தான் நான் இருப்பேன். ஆனாலும் கூடுமானவரை முழுவதுமாக இருக்க முயற்சிப்பேன் என்று சொன்னார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் தூய நஞ்ச கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய முனைவர் முத்தையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய மாணவரும் இலக்கிய நண்பருமான பேராசிரியர் சண்முகம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் எனக்கு சரியாக பெயர்கள் தெரியாத ஒரு காரணத்தினாலே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று இலக்கிய அமைப்பின் சார்பாகவும், பழையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் அதனுடைய சார்பாகவும், நிகழ்ச்சியிலே கேட்பதற்காகவும், பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காகவும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் நான் முதலிலே வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே ஏற்கனவே பழக்கமானவர்கள் உரையாற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் புதிதாக ஒவ்வொரு கல்லூரியிலேயும் தமிழ் முதுகலை பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களும் பங்கேற்பார்கள். ஆனால் நவம்பர் மாதம் ஏற்கனவே பல்கலைக்கழக தேர்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலம். இரண்டாவதாக இங்கே ஐப்பசி கார்த்திகை அடைமழை என்பது போய் இப்பொழுது ஐப்பசியை விட்டுவிட்டு கார்த்திகை மாதத்தில் தான் மழை பெய்கின்றது. ஆகவே மழையினுடைய அந்த வீச்சும் குளிரும் இருக்கின்ற காரணத்தினாலேயும் மாணவ மாணவியர்களுக்கு, முதுகலை மாணவர்களுக்கு, மாணவியருக்கு தேர்வுகள் இருக்கின்ற காரணத்தினாலேயும் கூடுமானவரை அவர்கள் வர முயற்சித்தாலும் தங்களுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய ஆர்வத்தை எண்ணி நீங்கள் தேர்வுகள் முடிந்த பின்னாலே இந்த மாதிரியான
உலக இலக்கிய அளவிற்கு தமிழ் இலக்கிய பரப்பினை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சோதனை முயற்சியிலே, உண்மையிலே இதுதான் சோதனை முயற்சி என்று சொல்ல வேண்டியதில்லை, இதுதான் அவசியமான ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து உலகத்தை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே அந்த எழுத்து உலகத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களோடு பயிலக்கூடிய பலரையும் அதிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இன்றைய தலைப்பிற்குள் நான் வருகின்றேன். இன்றைக்கு நீங்கள் பெரும்பாலும் பார்ப்பீர்களேயானால், நாம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு மாறாக அல்லது மாற்றாக கருத்துக்களை வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் யதார்த்தவாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஏற்க மறுக்கிறீர்களே என்று சொல்வார்கள். யதார்த்தவாதத்தை அப்படியே எழுதுவதுதான், அது சிறுகதையாக இருந்தாலும் சரிதான், நாவலாக இருந்தாலும் சரிதான், அதுதான் எங்களை உண்மையிலேயே ஈர்க்கக்கூடிய எழுத்து என்று சொல்லி உங்கள் எழுத்துக்களை அல்லது உங்களுடைய பேச்சுக்களை உரைகளை புரிந்து கொள்வதற்கு சற்று எங்களுக்கு முயற்சி தேவையாக இருக்கிறது என்றும் சொல்வார்கள். ஆகவே யதார்த்தவாத எழுத்துக்கள் என்று அவர்கள் ஒருபுறம் சொல்வார்கள். ஆனால் இன்னொரு புறத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அந்த யதார்த்தவாதம் துணைவு மொழி என்கின்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இதில் யதார்த்தவாதம் என்ற ஒன்று இருக்கின்றது, புனைவு என்கின்ற ஒன்று இருக்கின்றது, மொழி என்ற ஒன்று இருக்கின்றது. நான் முதலிலே மொழியை எடுத்துக்கொள்கிறேன். மொழி என்று சொல்கிற பொழுது நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஆங்கில மொழியாக இருந்தாலும் சரிதான், அதிலே சில விதிமுறைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ நாம் தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை, அது எழுத்தாக இருந்தாலும் சரிதான், சொல்லாக இருந்தாலும் சரிதான், எழுத்தாக இருக்கிற பொழுது இன்ன எழுத்துக்களுக்கு பின்னாலே இன்ன மாதிரி எழுத்துக்கள் வரக்கூடாது என்று சொல்லக்கூடியதும், இன்னென்ன மாதிரியான எழுத்துக்கள் வார்த்தைகளுக்கு முதலாவதாக வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகள் இருந்தாலும் கூட அவற்றை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பது இன்றைக்கும் ஒரு நடைமுறைதான். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அதற்கு இதற்கு என்று நாம் சொல்வோம். அ குரில், த குரில், இர் பதினர் அகர ஒற்று, அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய எழுத்து கூ அப்படிங்கிறது. அப்ப இந்த வல்லினர் அகர ஒற்றுக்கும் கூவிற்கும் இடையிலே நாம் வழக்கமாக ஒரு விதிகள் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இக்கு என்கின்ற ஒற்று ககர ஒற்றை போடுவார்கள். ஆனால் விதிமுறை என்ன, இலக்கணப்படி என்று சொன்னால், அதற்கு என்பதற்கு பின்னாலே அந்த எழுத்திலே அந்த வார்த்தையிலே வரக்கூடிய ரகர ஒற்றுக்கும் ககர முகரத்திற்கும் இடையிலே ஒற்றெழுத்து வரக்கூடாது, இக்கு வரக்கூடாது என்கின்ற விதிமுறைப்படி நீ ஒருவேளை இக்கன்னா போட்டு எழுதுவோமேயானால் அது தவறு என்று சொல்வார்கள். அது மாதிரியே தான் ஒரு சொல்லுக்கு பின்னால் என்ன சொல், ஒரு வாக்கிய அமைப்பானது இந்த மாதிரியாக, அதாவது எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்கின்ற அமைப்பிலேயும் வர வேண்டும் என்பதை சொல்வார்கள். உயர்தனை என்று சொன்னால் இப்படி சொல்ல வேண்டும், அகிரணை என்று சொன்னால் இப்படி சொல்ல வேண்டும், மூன்றாவது பாலினமாக இருப்பார்களே ஆனால் அவர்களை எப்படியெல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நாம சொல்லதிகாரத்தின் விதிமுறைகளை பார்க்கின்றோம். உதாரணமாக இன்னும் நாம சொல்லியாச்சுன்னு சொன்னால், செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. நாம ஒன்றை சொல்கிற போதோ அல்லது ஒன்றை கேட்கிற போதோ அதற்கான நடைமுறை விதிகளை மாறாமல் நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி மொழி என்று சொன்னாலே ஒரு கட்டுப்பாடை விதிக்கக்கூடிய ஒரு விதிகளை கொண்ட ஒன்றாக இருப்பதை நாம பார்க்கின்றோம். அப்ப மொழிதான் மனிதனை தீர்மானிக்கக்கூடிய அனைத்தும் என்று சொல்கிற பொழுது, இந்த மொழி மனிதனை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறது, மொழி என்பது ஒரு விதிகளால் ஆக்கப்பட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய ஒன்று என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அந்த மொழியை பேசக்கூடிய மனிதன் அந்த மொழியினுடைய பயன்பாட்டை வைத்து கொண்டு பிற மனித உயிர்களையோ அல்லது பிற அகிரணை உயிர்களையோ எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மொழி என்பது வெறுமனே பேசக்கூடிய மொழி என்று நாம் நினைக்காமல், அந்த மொழி என்பது அது எழுதுவதற்கோ அல்லது பேசுவதற்கோ உரிய தருணத்திலே என்னென்ன மாதிரியான விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் அந்த மொழி. அப்ப மொழியினுடைய விதிகள் என்று சொல்லக்கூடியது
அது தமிழாக இருந்தாலும் சரிதான், ஆங்கிலமாக இருந்தாலும் சரிதான், ஒரு கட்டுப்பாடோடு மனிதன் இருக்க வேண்டும் என்று அதிகாரப்படுத்தக்கூடிய சில அதிகாரங்கள் வெளிப்படையாக தெரியும். இப்பொழுது காவலர் ஒருவர் ஏதாவது நம்மை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரமானது வெளிப்படையாக தெரியும். ஆனால் மொழியினுடைய அதிகாரம் என்பது ரொம்ப உள்வாங்கி, அதாவது அமுங்கிய நிலையிலே மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப இந்த மொழி என்று சொன்ன ஒன்றை வைத்துக் கொண்டு யதார்த்தவாத எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியே நாம வாழ்கிற போது காணக்கூடிய காட்சிகளை எந்த விதமான வேறு அந்த வாக்கியத்திற்கு வேறு மாதிரியாக அதை அமைக்காமல் ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி தான் நீங்கள் எழுத வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி யதார்த்தவாத எழுத்தாளர்களை கட்டுப்படுத்தி, அல்லது யதார்த்தவாத எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய வாசகர்களை கட்டுப்படுத்தி, எழுத்து என்று சொன்னால் அது சிறுகதையாக இருந்தாலும் சரிதான், அல்லது நாவலாக இருந்தாலும் சரிதான், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிகளை கொண்ட மனித குலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் மொழி என்பதை நாம பார்க்கின்றோம். ஆனால் யதார்த்தவாதம் என்று சொல்லக்கூடியது நாம காணக்கூடிய கனவுகளாக இருக்கலாம், அல்லது தனியாக உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய கற்பனைகளாக இருக்கலாம், அல்லது நாம பார்க்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கின்றதோ அதை கூட நாம் என்ன சொல்லலாம், யதார்த்தம் என்று சொல்கின்றோம். அப்போ இந்த யதார்த்தவாதமானது யதார்த்த நிகழ்ச்சிகள் புனைவாக மாறுகிற போது அந்த மொழி அந்த யதார்த்தவாத எழுத்தாளர்களில் அல்லது படைப்பாளிகளை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முறையிலே அந்த படைப்பாளி நினைப்பானே ஆனால் அந்த மொழி ஏற்கனவே எழுதப்பட்ட சொல்லப்பட்ட முறையிலே தான் அவன் தன்னுடைய படைப்புகளை படைப்பான். ஆனால் அந்த மொழியினுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்க்க வேண்டும், எப்படி அதிகாரத்தை மீற வேண்டும், அதிகாரத்தை தகர்க்க உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த சமூக புரட்சியாளர்களைப் போல மொழி மறைமுகமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை மீற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளிலே இதிகாரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல் அமைப்புகளிலேயோ வாக்கிய அமைப்புகளிலேயோ மொழி என்னென்ன மாதிரியான விதிகளை கொண்டதோ அதை மீற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவேதான் அந்த யதார்த்தமானது மொழி செய்யக்கூடிய கட்டுப்பாடை மீற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய புனவி இலக்கியம் படைக்கக்கூடியவர்கள் யதார்த்தவாதமான எழுத்துக்களை எழுதி போகிறவர்கள் அது என்ன சொல்றது, ஒரு கடலோடு கலக்கக்கூடிய ஆறு போல போய்விடுவார்கள். ஆனால் அந்த மொழியினுடைய விதிகள் கட்டுப்பாடுகளை மீற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, எப்படி சமுதாயத்தினுடைய அதிகாரத்தை மீற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் போல படைப்பாளிகளும் தங்களுடைய எழுத்துக்களை அவர்கள் விதியினுடைய மொழியினுடைய விதிகள் கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துலதான் நான் ஒன்றை உங்களோடு சாதாரணமாக சொல்லிக் கொள்கிறேன். வீரமா முனிவர் எழுதிய பரமார்த்த குரு கதை என்று சொல்லக்கூடிய ஒரு குருவும் ஐந்து சீடர்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதை உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா அதுல யதார்த்தம் என்ன என்பதை நீங்க பார்க்கணும். யதார்த்தம் என்பது வீரமாமுனிவர் மேல்நாட்டிலே வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்திருக்கக்கூடிய பாதிரியார். ஆனால் மற்ற மேல்நாட்டு பாதிரிகள் மாதிரி இல்லாமல் அவர்கள் பொதுமக்களோடு கலந்து தன்னுடைய கிறிஸ்தவ பரப்புரையை செய்தார்கள். அப்ப அப்படி செய்யக்கூடிய ஒரு புதிய மனோநிலையில் இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் ஏம்பாவணி காப்பியம் எழுதியிருக்கிறார். பரமார்த்த குருகதை என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த பரமார்த்த குருகதையில என்ன ஒரு யதார்த்தம் இருக்கிறது என்று சொன்னா, அவர் காலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பிற பிரிவினரோ அல்லது வேறு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய மத குருமார்களோ எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உணராமல் இருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே அப்படி தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய குருமார்கள் எவ்வளவு தூரம் சமுதாயத்தை உணராமல் இருக்கிறார்கள் என்பதை எதிரொலிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகத்தான் அந்த பரமார்த்த குரு இருக்கிறார்.
அந்த சிஷ்யர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மதத்தை அந்த மத குரு என்னெல்லாம் சொல்கிறாரோ அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். சில சமயம் அவர்களே கூட அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய பிற சீடர்களும் கூட அதனுடைய பின்பற்றாளர்கள் கூட போதிய சமூக சமுதாய உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையிலையும் அதை நாம் பார்க்கிறோம். அப்போ யதார்த்தம் என்பது ஒரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைமை பீடம், அதை பின்பற்றக்கூடிய பின்பற்றாளர்கள். இந்த யதார்த்தத்தை நேரடியாக சொன்னால் பிறர் மதத்தினர் புண்பட்டு விடுவார்கள் என்பதற்காக அதை பகடியாக என்ன செய்கிறார் வீரமாமுனிவர் என்று சொன்னால், பரமார்த்த குருவும் சீடர்கள் கதையும் என்று சொல்லி அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஆனால் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை கிண்டல் செய்யக்கூடிய தன்மையிலே ஒரு மேல்நாட்டுக்காரன் தமிழ் மொழியை பயன்படுத்துகிற போது இந்த தமிழ் மொழியினுடைய எந்த விதமான விதி கட்டுப்பாடையும் ஒரு அறியாத அல்லது உணராத நேரத்திலே அந்த நகைச்சுவை உணர்வை எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் என்பதை தான் கையாண்ட அந்த மொழி மூலம் அவர் ஏற்படுத்துகிறார். ஆகவேதான் எனக்கு இந்த யதார்த்தம் புனைவு மொழி என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை விளக்குகிற பொழுது வீரமாமுனிவருடைய பரமார்த்த குருவின் கதை என்பது எனக்கு நினைவிலே வந்தது. ஆனால் அவர் காலத்திலே கையாண்ட மொழிநடை என்பது வேறு ஒன்று. ஆனால் அதே சமயத்திலே இப்பொழுது தமிழவனுடைய படைப்புகளை பார்ப்பீர்களேயானால் அது வேறொரு விதமான மொழி அமைப்பை, அதாவது இப்படித்தான் வாக்கியங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற விதிகளையெல்லாம் மீறி அல்லது இப்படித்தான் குறியீடுகளோ அல்லது ஓமைகளோ உருவகங்களோ இருக்க வேண்டும் ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் மீறக்கூடிய தன்மையிலே அவருடைய மொழியானது இன்றைய பிற படைப்பாளிகளுடைய மொழிகளை எதிர்த்து நின்று தான் சொல்ல வந்த யதார்த்தத்தை அருமையான புனைவாக மாற்றியிருக்கிறார். ஆகவே யதார்த்தம் புனைவு இரண்டையும் மொழி எவ்வாறு வெவ்வேறு விதத்திலே கையாளுகிறது என்பது ஒன்று, மொழி என்பது கட்டுப்பாடுகளை எடுத்து சொல்லக்கூடிய விதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த கட்டுப்பாடுகளை விதிகளை எல்லாம் மீற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி யதார்த்தத்தை புனைவாக மாற்றுகிற போது தான் கையாள வேண்டிய மொழியையும் எப்படி மாற்றிக்கொள்கிறான் அதைத்தான் நாம பார்க்கலாம். அவருடைய நிகழ்ச்சிகள் ஆகட்டும் அல்லது சொல்லக்கூடிய முறையிலே ஆகட்டும் ஏதோ தொடர்பு இல்லாத தன்மையிலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உண்மையாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னால், மொழி யதார்த்தத்தை சொல்கிற பொழுது இயல்பாக சொல்லாமல் அந்த இயல்பான விதிகளை எல்லாம் மீறக்கூடிய தன்மையிலே ஒரு புதிய தன்மையை அவர் கையாண்டிருக்கிறார். அவருடைய எல்லா கதைகளிலேயுமே நீங்க உங்களுக்கு பாரம்பரியம் இல்லை என்பது தெரியுமா உண்டா என்று கேட்கக்கூடிய கதையாகட்டும் அல்லது போதிமரம் ஆகட்டும் அல்லது போதாகரமான மனிதராகட்டும் கனடாவில் என்ன வேலை செய்கிறாய் என்றால் கோபப்பட மாட்டான் என்று சொல்லக்கூடிய கதையாகட்டும் அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களில் தொடங்கி சம்பாலா நாவல் வரைக்கும் அவருடைய புனைவுகள் யதார்த்தத்தை நாம திரைப்படத்தில் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த திரைப்பட கதாசிரியன்ட்ட இந்த திரைப்படத்தை ஒரு ஒற்றை ஒன்லைன்ல சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த ஒன்லைன்ல சொல்லக்கூடிய அந்த திரைப்பட வரியை அந்த இயக்குனர் தன்னுடைய மனதாலே அதை புரிந்து கொண்டு அது எப்படி எப்படியெல்லாம் விரிவாக ஆக்கலாம் என்பதை அந்த திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் செய்கின்ற மாதிரிதான் இந்த யதார்த்தத்தை ஒற்றை வரியிலே புரிந்து கொண்டு மொழி சொல்லக்கூடிய கட்டுப்பாடையும் நாம மீற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் மனதில் வைத்துக் கொண்டு தமிழவன் தன்னுடைய படைப்புகளிலே நாவல்கள் சிறுகதைகளிலே ஒரு புதிய புனைவாக மாற்றியிருக்கிறார். ஆகவே மொழி என்று சொல்லக்கூடியதற்கு நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் என்பதை போக, மொழி என்பது அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை அதை மீற வேண்டும் என்கின்ற தன்மையிலே தமிழவனை பொறுத்தவரையில நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் தமிழவனுடைய சிறுகதைகள் நாவல்களிலே இந்த யதார்த்தமானது புனைவாக மாறுவதற்கு மொழி எவ்வாறெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த அளவில இந்த தலைப்பிற்கு நான் புரிந்து கொண்ட விதத்திலே ஒரு முன் மொழிதலாக சிலவற்றை சொன்னேன்.
நீங்கள் இதே பாதையிலே செல்ல வேண்டும் என்கின்ற சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வாறு அதை உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்பதை நீங்களாகவே சொல்வீர்களேயானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். கேட்கக்கூடியவர்களுக்கும் அது மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்கின்ற என்னுடைய முன்மொழிதலோடு என் உரையை நிறுத்தி கொண்டு இப்பொழுது நமக்கு வளமையாக பேசக்கூடியவர்கள் முத்தையன் சார் வந்திருக்கிறாங்க, முபீன் சாதிகா வந்திருக்கிறாங்க, மோகனா வந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் வந்திருக்கக்கூடிய தன்மையிலே நீங்கள் என்னென்ன மாதிரியான உணர்வுகள் என்பதை நீங்கள் முன்மொழியலாம், முன்வைக்கலாம் என்று சொல்லி நீங்களாகவே பேச வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். முபீன் சாதிகா பேசுறீங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறீங்களா? பேசுறீங்களா? இது மைக் இல்ல, ஒலி வாங்கி மைக். அனைவருக்கும் வணக்கம் சார். நானும் முனைவர் பட்டம் வாங்கிட்டேன். எனக்கும் முனைவர் முபீன் சாதிகான் இனிமேல் போட்டா மிக்க மகிழ்ச்சி. அதுவும் நீங்க போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். அடுத்த தடவை நான் போடும் போது நீங்க போட்டா அந்த அழைப்பு அதனாலதான். நல்லதுமா, நல்லது, நான் செஞ்சிருவோம், செஞ்சிருவோம். அதாவது தமிழவன் அவர்களுடைய யதார்த்தம், புனைவு, மொழி, இதை பற்றி நாம் ஒட்டு மொத்தமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய யதார்த்தவாதம் என்பது ஒரு மாய யதார்த்தவாதத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருப்பதை என்னால் பார்க்க முடியாது. குறிப்பாக பார்சாவில் ஒரு கடவுள் அந்த நாவலில் ஒரு போஸ்ட் மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங், அதாவது எழுத்தின் வகைமை, ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கு. மேலும் அவருடைய அந்த யதார்த்தம்ங்கிறது வந்துட்டு ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை ஒரு அரசியல் யதார்த்தத்தை குறிப்பிடுவதாக, ஒரு மாய யதார்த்தத்தை குறிப்பிடுவதாக இருந்து அப்படியே வளர்ச்சி பெற்று ஷம்பாலாவில் அது ஒரு அலிகோரிக்கல் டைப் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொடர் உருவக வகையான ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை கை கொண்டதாக பார்க்க முடியுது. அதாவது அதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்படி, எவல்யூஷன் இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க. அடுத்தது வந்துட்டு இதில் முக்கியமாக அரசியலின் உள்ளார்ந்த ஒலி பல நாவல்களிலும் நமக்கு கேட்கிறது. இதனுடைய பொருள், அதாவது யதார்த்தவாதத்தை கைக்கொள்வது போன்ற ஒரு சிமுலேஷனை மேற்கொண்டு அதில் அரசியலை குறிப்பாக ஒலிக்கும்படியாக செய்யும் புனைவுகளாக இவை இருக்கின்றன என்பதை பார்க்க முடிந்தது. அடுத்தது வந்து வார்சாவில் ஒரு கடவுள் மட்டும் எடுத்துக்கொண்டால் அது ஒரு கீழே தத்துவங்களுக்கும் மேலே தத்துவங்களுக்கும் நடுநிலையான ஒரு தத்துவத்தை முன்வைத்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அது போன்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கக்கூடிய புனைவுகள் தமிழில் மிகவும் குறைவு. தமிழகன் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான நாவல் சிறுகதைகள், புனைகதைகள் பற்றி நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கதையிலும் ஒரு சிறு தத்துவம் நிச்சயமாக இருக்கும். ஒரு வரியில் சொல்வது போன்ற ஒரு தத்துவம் நம்மால் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நிச்சயம் இருக்கும். அதுபோல் வார்சாவில் ஒரு கடவுள் அதில் மிகவும் உச்சமான ஒரு படைப்பாக, அதனுடைய தத்துவத்தை முன்வைத்த ஒரு படைப்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை பல வகையான வாசிப்புகளை கொண்டு அதை வாசிக்கலாம் என்பதும் அந்த நாவலினுடைய உச்சபட்ச ஒரு படைப்பாக கருதக்கூடிய தன்மையை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து அவருடைய கதைகளில் காலத்தை பரிசோதித்தல், அதனுடைய வகைமை, அதாவது காலம் ஒரு நேர்கோடாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு முன்பின்னாக மாற்றப்பட்டதாக இருக்கலாம். நாம் வாசிக்கும் போது அந்த காலத்தை பின்தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள் சிக்கிக் கொள்வது போலவும், அந்த காலம் தான் நமக்கு பொருள் தருவது போலவும், இது போல் பல வகையான அடுக்குகளை காலம் ஏற்படுத்துவதை நாம் இந்த தமிழவனுடைய பல கதைகளில் காண முடிகிறது. எனவே காலம் என்பது கடந்ததாக இருக்கலாம், நிகழ்வதாக இருக்கலாம், வருவதாக இருக்கலாம், ஆனால் ஒரு நேர்கோட்டு தன்மையோடு இருக்கும். இது போன்ற அல்லது வந்து கடந்ததையும் வருவதையும் அருகருகே ஜக்ஸ்டபோஸ் செய்வது போல் இருக்கும். இது போல் பல கதைகள், சிறுகதைகளில் பல கதைகள் இந்த வகையில் எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறது. அடுத்தது வந்து மினிமலிஸ்ட், போஸ்ட் மாடர்னிசத்துல மினிமலிஸ்ட், மிக குறைவான பொருள், மிக குறைவான சொற்களை கொண்டே அடுக்கடுக்கான பொருள்களை கொடுத்து விடுது.
அதாவது ஒரு மினிமலிஸ்ட் டைப் ஆஃப் ஹேண்ட்லிங், அந்த ரைட்டிங் அந்த எழுத்து வகைமைக்குள் அந்த மினிமலிஸ்ட் என்ற அந்த ஸ்ட்ரக்சரல் டைப்பை கட்டமைப்பை அவர் வந்து பயன்படுத்தியிருக்கார். பல கதைகளில் அவர் பயன்படுத்தியிருக்கார். ஆனால் பொருள் என்பது சிக்கலான அடுக்காக இருக்கிறது. மொழி என்பது ஒரு மிகவும் யதார்த்த வகையில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடினமான வகையில் எழுதப்பட்ட மொழியாக இருந்தாலும் சரி, பொருளானது நிச்சயமான ஒரு பல அடுக்குகளை உருவாக்குவதாக, திருக்குகளை உருவாக்குவதாக, சிக்கலானதாக, இன்னும் சொல்ல போனால் நாம் ஒவ்வொரு பொருளையும் கட்டமைத்து அதிலிருந்து பிரித்து பிரித்து உள்வாங்குவதாக இருப்பதைத்தான் மொழி என்ற வகையில் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது இந்த சிறுகதைகளில் குறிப்பாக சில சிறுகதைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு வகையான ஒரு நெகிழ்ந்த யதார்த்தம், அதாவது பிளாஸ்டிக் ரியாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது திரும்ப திரும்ப ஒரு வகையான யதார்த்தத்தை உருவாக்கி, அதாவது நாம் அதை ஒரு களிமண்ணை மீண்டும் மீண்டும் செதுக்கி வேற வேற உருவங்களை உருவாக்கிக் கொள்வது போன்ற ஒரு யதார்த்த தன்மையை பல கதைகளில் நாம் காண முடிகிறது. குறைவான கற்பனையில் குறைவான விளக்கத்தில் பல உருவகங்களை, பல அடுக்கல்களை, அந்த யதார்த்தத்தை நாம் கை கொண்டு விடுவதற்கான வாய்ப்பை, விடுதலையை நம்ம வாசிப்புக்கு தருவதாக இந்த கதைகள் இருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணமாக இந்த ஒட்டுமொத்த படைப்பாக்கத்தில் பின்னணியிலிருந்து நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால், அந்த கோணத்திலிருந்து நாம் இந்த படைப்பாக்கங்களை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு வகையில் அந்த மாடர்னிசத்தினுடைய அயற்சி, நவீனத்தினுடைய அயற்சியை நாம் உணர்ந்து கொள்வதற்கான படைப்புகளாக இது இருக்கின்றன. யதார்த்தத்தின் மீறல், அதாவது எந்த வகையிலெல்லாம் ஒரு யதார்த்தமானது மீறி செல்லலாம் என்பதை நாம் வாசகர்கள் கற்பனை செய்வதற்குரிய இடத்தை நல்குவதாக இந்த படைப்புகள் இருக்கின்றன. அடுத்தது வந்து இதற்கு முக்கியமான காரணம் என்ன? பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பின் பெருகிவிட்ட தொழில்நுட்பங்கள் எப்படியெல்லாம் வாசகர்களுடைய பண்பை மாற்றி அமைக்கின்றனவோ, அதை உணர்ந்து, அதை கவனித்து, அப்சர்வ் செய்து அதை வந்து படைப்பாக்கமாக மாற்றிருக்கிறார். குறிப்பாக விசுவாசமற்ற உணர்ச்சிகள், அதாவது லாயல்டியே இல்லாத மாதிரியான உணர்ச்சிகளை பல வாசகர்கள் கொண்டிருப்பதை இந்த கதைகளுக்குள் நாம் ஒரு படிவமாக வாசித்து உணர முடிகிறது. அதே போல் வாழ்வில் இருக்கக்கூடிய பல முடிச்சுகளை, குறிப்பாக இது இந்த வகையில் தான் ஒரு வாழ்வு நடக்கும் என்பதாக இல்லாமல், உடனுக்குடனடியாக பல திசை மாற்றங்களை, பல டேர்னிங்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ஸை எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறோமோ அதனை அந்த வகையான பொருளாம்சத்தை ஒரு யதார்த்தத்திற்குள், அதாவது மாய யதார்த்தத்திற்குள், அந்த மாய யதார்த்தம் கூட போஸ்ட் மாடர்ன், போஸ்ட் யதார்த்த மாய யதார்த்தமாக, போஸ்ட் மேஜிக்கல் ரியலிசமாக உள்வைத்து உருவாக்கப்படும் கதைகளாக இவை உள்ளன. முக்கியமாக போஹேஸ், உம்பர்டோ எக்கோ, மார்க்வெஸ், அப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல், இவர்கள் போன்ற எழுத்தை சிமுலேட் செய்வது, போல செய்து காட்டுவது, அதன் மூலமாக நம்மளுடைய இந்திய சூழலுக்கு, நம்மளுடைய தமிழ் சூழலுக்கு பொருத்தமான அம்சங்களை நாம் அதிலிருந்து தருவித்துக் கொள்வதற்கான படைப்புகளாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் முக்கியமாக தொடக்கம் வர்ணனை முடிவு என்பது இல்லாத, ஒரு மரபின் தன்மையில் இல்லாத, முடிவிலிருந்து தொடக்கத்திற்கோ அல்லது நடுவிலிருந்து முடிவுக்கோ எப்படி வேண்டுமானாலும் பயணிக்கக்கூடிய வகையிலான கதை அம்சங்களை உருவாக்கி தந்த மிக முக்கியமான படைப்புகளாக தமிழனுடைய படைப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கதை, அது ஒரு பைபிளின் வாசகம், 10 கட்டளைகளில் 1, 7வது கட்டளை என்று நினைக்கிறேன். அந்த கதையில் அந்த நேர்கோட்டு தன்மையை எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி அமைத்து நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை, விடுதலையை அந்த கதை வழங்கியிருக்கிறது என்பது நம் போஹேஸுடைய டெத் ஆன் தி காம்பஸ் படிக்கும் போது என்ன அனுபவம் நமக்கு கிடைக்கிறதோ அதே போன்ற அனுபவத்தை இந்த கதையை படிக்கும் போதும் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கதையினுடைய ஒரு கதை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஜுவான்ஸ் சொல்லுவோம், இன்பம் சொல்லுவோம், அது போன்ற ஒரு அம்சத்தை இந்த கதையும் நமக்கு கொடுக்கிறது. அதாவது அந்த சிறுவன் கனவில் கொலை செய்வானா அல்லது அந்த முதியவர் கொலை செய்தாரா, மற்றும் முதியவரான பின் அந்த சிறுவனாக மாறி அது கொலை நடந்ததா, இப்படிப்பட்ட பல அடுக்கல்களை அந்த கதை உருவாக்கி கொண்டே போகிறது. கொலை செய்வது ஒரு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரத்தை கடைபிடிப்பு, கைக்கொள்வது, அம்பையன் என்ற அந்த பாத்திரமாக மாறுவது, பிக்கமை, அந்த உருவாகுதல் ஆகுவது, அத்தனையுமே அந்த வாசகர்களுக்கு கிடைக்கும்படியான ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கிறது.
இந்த கதையை தவிர இந்த நடனக்காரி சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற பல கதைகளை நாம் அப்படி சொல்ல முடியும். நடனக்காரி அந்த கதையை கூட ஒரு மினிமலிஸ்ட் வகையாக எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் மூன்றே மூன்று பாத்திரங்கள் ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறார்கள். அதையே நாம் வந்து பல வகையான பொருள் அடுக்குகள் மூலமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பண்பை, அந்த பண்பை வந்து அப்படியே கட்டமைத்திருக்கிறது அந்த கதை. இது போல் வந்து ஒரு போர்ஹேஸ் உடையது அல்லது வந்து உம்பர்டோ எக்கோ உடையது, இது போன்ற ஒரு சிமுலேஷனை நாம் இந்த கதைகளின் வழியாக பெறத்தக்க வகையில் இந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆல்மோஸ்ட் பல கதைகள் நாம் இப்படி குறிப்பிடலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட கதையை மட்டும் சொல்ல முடியாது. பல கதைகள் பல கதைகளுக்குள் இந்த அம்சங்கள் ஒளிந்திருப்பதை அல்லது வெளிப்படையாகவே இருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது. இது போல் இந்த மினிமலிஸ்ட் ட்ரெடிஷனை உருவாக்கி தந்தவர் தமிழவனுடைய படைப்புகள் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் மேஜிக்கல் ரியலிசம் என்கிற அந்த புதிய ஒரு வகையான எழுத்து அம்சத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். மொழியின் மூலமாக பல அடுக்கல்களை எளிமையாக குறைவான மொழியின் மூலமாக பொருள் அடுக்குகளை திடுக்குகளை இந்த கதைகள் உருவாக்கியிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது போன்ற ஒரு படைப்பாக்கத்தை நமக்கு திரும்ப திரும்ப வாசிப்பதன் மூலமாக இப்போ வாசவில் ஒரு கடவுள் கூட நான் மூன்று வகையான வாசிப்பை மேற்கொண்டு மூன்று கட்டுரைகளை அதில் எழுதியிருக்கிறேன். ஸோ அதை வந்து ஸ்காபஸ் இதழ், அதாவது ஸ்காபஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஜேர்னல்ஸ் இதுல கூட என்னுடையது பப்ளிஷ் ஆயிருக்கு, வாட்ஸ்அப்ல ஒரு கடவுள் ஆங்கிலத்தில். அதே போல் போதி இன்டர்நேஷனலில் அவருடைய ஜிகே எழுதிய மர்ம நாவல் பற்றி எழுதின கட்டுரை வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்படி வந்து அந்த அந்த தரத்தில் ஆங்கிலத்தினோடு இணை வைத்து ஒப்புமையாக நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு விடுதலையை, ஒரு இடத்தை, ஒரு கட்டமைப்பை இந்த நாவல்கள் கொண்டு வைக்கின்றன என்பதை பல கதைகளை படிக்கும் போது நமக்கு புரிகிறது. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. முனைவர் வீஞ்சாதிகா அவர்கள், யதார்த்தம் புனைவு மொழி என்ற தலைப்பை ஒட்டி பின் மாய யதார்த்தவாதம் என்கின்ற ஒன்றை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்கள் அந்த சொல்லாடலை குறிப்பிடுகிற பொழுது நமக்குள் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் அவருடைய நாவல்கள் வார்சாவில் ஒரு கடவுளையோ அல்லது ஜி கே எழுதிய மர்ம நாவலையோ அல்லது அவருடைய சிறுகதைகள் பலவற்றையோ உதாரணங்கள் காட்டி சொன்னார்கள். தமிழவனுடைய படைப்புகள் பற்றிய கட்டுரைகளை அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். இந்த செய்தியை சொன்ன உடனே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு யதார்த்தமாக எழுதி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவருடைய நாவல்களை தமிழ்நாட்டினுடைய பெரிய பதிப்பகங்கள் ஏதோ ஒரு வகையான முயற்சி செய்து அவர்கள் ஆங்கிலத்திலே கொண்டு போய் வெளிநாடுகளிலேயும் தங்களுடைய அச்சிடப்பட்ட பிரதிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வக் கோளாறு காரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிற நாட்டு சோதனை எழுத்துக்களை வாசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த தமிழ் நாவல்களை வாசிப்பார்களே ஆனால் அவர்கள் என்ன மாதிரியான அபிப்பிராயம் கொண்டிருப்பார்கள் என்று அறிவதற்கு நமக்கு இந்த பதிப்பகங்கள் சந்தர்ப்பம் தருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய முதுகை சொரிகின்ற அந்த சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்துவார்களே ஒழிய தன்னுடைய நெஞ்சு நோக்கி வந்திருக்கக்கூடிய வார்த்தை அவர்கள் அதை அதிகமாக வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் நாம் அவர்கள் சாதிகா அவர்கள் சொன்னதை வைத்து கொண்டு எனக்கு என்ன தோன்றுகின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே ஆங்கிலத்திலேயே மிக அதிகமாக பயிற்சியும் பரிச்சயமும் உடையவர்கள் அவருடைய சிறுகதை பிரதிகளை நாவல்களை நாம் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பத்திரிகைகளில் மட்டும் வெளியிடாமல் இந்திய அளவிலே இன்டர்நேஷனல் லெவல்லேயே உலகளாவிய நிலையிலே வரக்கூடிய அந்த ஆங்கில சார்ந்திருக்கக்கூடிய இதழ்களிலே அவருடைய சிறுகதைகள் வெளியிடப்பட்டால் 21ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே தமிழ் இலக்கியமும் உலக இலக்கிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த தன்மையிலே சாதிகா அவர்கள் ரொம்ப அருமையாக
அந்த போஸ்ட் மேஜிக்கல் ரியாலிசம் அதனுடைய தன்மைகள் என்னென்ன என்பதையெல்லாம் நமக்கு சொன்னார்கள். ஏற்கனவே நாம தமிழவனுடைய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் முன்திட்டமிடல், எந்த விதமான முடிவும் இல்லாமல் இருக்கிறது, முடிவு என்பதை அதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டு அந்த சிக்கலுக்கு தீர்வு என்பதை சொல்லாமல் அந்த சிக்கலை மேலும் எவ்வாறு சிக்கலாக ஆக்கலாம், இந்த மாதிரியான பல்வேறு தன்மைகளை தமிழனுடைய சிறுகதைகளை நாம் விவாதிக்கிற போது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம். அவற்றையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய விதத்திலே இவருடைய உரையானது அமைந்திருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தருணத்திலே நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் முத்தையன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருவார்கள். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. இப்ப தமிழவன் நாவல்கள்ல சிறுகதைகள்ல யதார்த்தம் எப்படியாக இருக்கிறது, புனைவு எப்படியாக இருக்கிறது, அந்த அந்த நாவல்கள்லயும் சிறுகதைகள்லயும் இருக்கக்கூடிய மொழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம பெரும்பாலும் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொன்னா அமைப்புகளுக்கு பிறகான சிந்தனை தான் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த மொழியோடு எதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யதார்த்தமும் புனைவும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மொழியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது மொழி எவ்வாறாக மனித மனங்களில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அங்கே வந்து ஒரு ஒரு குறியியல் சார்ந்த அடிப்படையில நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான். அந்த பின்னணியில நம்ம பார்க்கும்போது லக்கானினுடைய மொழியில் சிந்தனையும் அதாவது அமைப்பிற்கு பிறகான மொழியில் சிந்தனையில் லக்கானினுடைய மொழியில் சிந்தனையை இணைத்து பார்க்கும்போது அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த உளவியல் விளக்கங்களும் நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்கிற இடத்துல இருந்துதான் நம்ம அந்த மொழி குறித்தான பார்வையிலையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப லக்கான் பார்வையிலிருந்து பார்க்கும்போது எல்லாமும் இங்க என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மொழியாகத்தான் இருக்கிறது. அவர் அடைந்த அந்த அந்த இடத்திற்கான அடையாளம் யார் அப்படின்னு சொன்னா சசிருவனுடைய அமைப்பியல் சிந்தனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், லெவிஸ்டாசினுடைய சிந்தனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீட்சே உள்ளிட்ட பலருடைய சிந்தனைகளையும் இணைத்து கொண்டு ஒரு ஒரு ஃப்ராய்டிய பார்வையில் ஃப்ராய்டியத்திற்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையில ஒரு 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 விளக்கத்தை கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த பின்னணியிலிருந்து இங்க மொழி என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மொழியை புரிந்து கொள்ளும் போதுதான் சமூகத்தினுடைய மற்ற விஷயங்களையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது. சமூகத்தினுடைய பண்பாடாக இருந்தாலும் சரி, மற்ற கூறுகளாக இயல்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம வந்து மொழியை புரிந்து கொள்ளும் போதுதான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, அந்த பின்னணியிலிருந்து இந்த கதைகளை நாம் பார்க்கும்போது இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னா யதார்த்தம் என்பது உண்மையாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படிங்கறதுதான். யதார்த்தம் என்பது இல்லை. ஏன்னா இங்க எல்லா சுயங்களும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல, எல்லா தன்னிலையிலும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல. ஏன்னா லக்கானினுடைய பார்வையில என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு 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 பண்பாட்டு குறை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் பண்பாட்டு குறை இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது மொழியினுடைய குறையாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஏன் மொழியை பண்பாட்டோட இணைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போதுதான் இங்க எல்லாமும் மொழியாக இருக்கிறது. அப்ப மொழி குறை பண்பாட்டு குறையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பண்பாட்டு குறை எதை உருவாக்குகிறது அப்படின்னா தன்னிலைகளை அழிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த தன்னிலைகளை அழிக்கும் போது யதார்த்தம் என்பது இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க யதார்த்தம் என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த யதார்த்தம் இல்லை என்கிற இடத்துல இருந்து எது உருவாகிறது அப்படின்னு சொன்னாக்க குறை என்பது உருவாகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த குறை எதை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னா வேட்கையை உருவாக்குகிறது. இது எல்லாமே லக்கானியினுடைய மொழியில நம்ம பேசுறோம். அப்ப ஒரு குறை இன்னொரு வேட்கையை உருவாக்குகிறது. அந்த வேட்கை புனைவாகவும் இருக்கலாம், அந்த வேட்கை கண்டுபிடிப்பாகவும் இருக்கலாம், அந்த வேட்கை அறிவியலாகவும் இருக்கலாம், எல்லாமும் ஆக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப பண்பாட்டை எது உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னா மொழிதான் உருவாக்குகிறது. நானாகவும் நீயாகவும் எல்லாமுமாக எது இருக்கிறது அப்படின்னா மொழிதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பின்னணியிலிருந்து இவருடைய எழுத்துக்கள் தமிழனுடைய எழுத்துக்கள் எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இங்க ஒரு குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய வேட்கையை அடையாளப்படுத்தக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. வாசகர்களுக்கு முன்னாடி ஒரு கோரலை உருவாக்கக்கூடிய எழுத்தாக எழுத்து முறைமையாக அவருடைய எழுத்துக்கள் வந்து அமைந்திருக்கிறது, படைப்புகள் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்படித்தான் எல்லா எழுத்துக்கள் அவருடைய நாவல்களாகட்டும் சிறுகதைகளாகட்டும் அல்லது கட்டுரைகளாகட்டும் எல்லாமும் அப்படியாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பின்னணியிலிருந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப இந்த விருப்பம் எதை கட்டமைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே மொழி என்னவாக இருக்கிறதுனா கூறிய குறையாக இருக்கிறது. அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலான மேடம் சொன்னது மாதிரி
மாய யதார்த்தவாத பின்னணியில, அல்லது வந்து அது போஸ்ட் போஸ்ட் மாய யதார்த்தவாத பின்னணியில, அல்லது பின்னவீனத்துவ பின்னணியில அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மொழியை மொழியால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற பின்னணியிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு வந்து புரிய வருது. அப்ப ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழி வடி அமைப்புக்கு எதிரான வேறொரு மொழியை உருவாக்குவதாக இவருடைய எழுத்துக்கள் வந்து பரிணாமம் அடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்துதான் அவருடைய கதைகளை வந்து நம்ம அணுக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கறோம். இப்ப வார்சாவில் ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது வார்சாவில் இருக்கக்கூடிய அந்த அந்த கதாபாத்திரம் சந்திரன் என்கிற கதாபாத்திரம் எவ்வாறாக உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஒரு வகையில கூடு விட்டு கூடு பாயக்கூடிய முறைமையில அவருடைய படைப்பு தன்மை அவருடைய அந்த கதாபாத்திர உற்பத்தி என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய இடத்துல என்னவாக எல்லாம் மாறுறாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்த அந்த நாவல்ல வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களாகவும் அவர் தான் மாறுகிறார். லியோன் ஆகட்டும் சரி, அல்லது வந்து சிவநேசம் ஆகட்டும் சரி, லிடியாவாகட்டும் சரி, மாக்தாவாகட்டும் சரி, எல்லாமுமாக அவர் வந்து உற்பத்தி அவர் வந்து உற்பத்தி ஆகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் உற்பத்தி ஆகிறார் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த குறை ஒரு வேட்கையை உருவாக்குகிறது. அந்த வேட்கை அது அந்த அந்த வேட்கை என்னவாக உருவாகிறது அப்படின்னு சொன்னாக்க, இங்க கதாபாத்திரங்களாக வடிவம் பெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த கதாபாத்திரங்கள் என்னவாக உருவாகிறது அப்படின்னு சொன்னா, சுயத்தோடு சுய தேடலோடு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறதான். ஏன் பெரும்பாலும் தமிழனுடைய எழுத்துக்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நிழல் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு ஒரு பாணியை வந்து உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்றோம். ஏன் நிழல் எழுத்துக்கள்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க நிஜம் என்ன பண்ண முடியாது, இயங்க முடியாது. ஆனா நிழல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த சமூகம் புறக்கணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உணரக்கூடிய வகையிலான எழுத்து முறைகளை கொண்டிருக்கக்கூடியதாக நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத. அப்ப அந்த பின்னணியில இருந்து இந்த வார்சாவில் ஒரு கடவுள் என்கிற ஒரு நாவல்ல வரக்கூடிய லியோன் கதாபாத்திரம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னாக்க, அதை பற்றியான விவரிப்புகளை நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நிழல் இல்லை நிழல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது. என்ன நிழல் இல்லை, யாருடைய நிழல் இல்லை அப்படின்னா, லியோனுடைய நிழல் இல்லை அப்படிங்க. ஏன் லியோனை பற்றி பேசும்போது நிழல் இல்லைன்னு சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, லியோன் என்னவாக இயங்குகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே அந்த சமூகம் வரவேற்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மாற்றி செய்யக்கூடிய நபராக அவர் இருக்கிறார், மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். ஆக அவர் என்னவாக இருக்கிறார், சாத்தான் வழிபாட்டை முன்னெடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார், சமய வழிபாட்டிற்கு எதிரான ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அது ஒரு வகையிலான கேபிட்டலிசத்துக்கு ஆதரவான முறைமை அப்படின்னு சொல்லும் போது, இது உண்மையாலுமே எதை கட்டமைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் யாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய ஏற்கனவே அதிகாரம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு எதிரான ஒரு நபராக அவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படித்தான் எல்லா கதாபாத்திரங்களும் இருக்கிறது. அங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பாலியல் வேட்கை என்பது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். பாலியல் வேட்கை என்பது இன்னும் சொல்ல போனா, நம்ம லகானியனுடைய பார்வையோ ஃப்ராய்டினுடைய பார்வையிலே பார்க்கும்போது, அது இயற்கையானது என்கிற பார்வை, அது விருப்பத்தின் அடிப்படையில உருவாகும் என்கிற ஒரு இடம். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சமூகத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அடிப்படையிலிருந்து பண்பாட்டின் அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும் போது, பண்பாட்டுக்கு எதிரான மனநிலைதான் இயற்கையானது என்கிற ஒரு விஷயத்த இந்த நாவலை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஏற்படக்கூடிய மன உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கறதுதான். அப்ப இந்த யதார்த்தம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய யதார்த்தத்தை யதார்த்தம் என்று சொல்லக்கூடியதை இவர் வந்து மீட்டெடுக்கிறார். மனநிலையை இயற்கையான மனநிலையை மீட்டெடுக்கக்கூடிய எழுத்தாக இவருடைய எழுத்து வந்து அமைகிறது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இன்னொரு சிறுகதையை வைத்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப தலைவன் என்கிற ஒரு சிறுகதையில இரண்டு கதாபாத்திரங்கள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று நான், இன்னொன்று இலங்கைக்காரன் என்கிற கதாபாத்திரம். ஏன் இலங்கைக்காரனை கட்டமைக்கணும், ஏன் நானே கட்டமைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இலங்கைக்காரருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, இலங்கைக்காரருக்கும் இவருக்குமான அந்த 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 தூரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவன் மொழி வேற என் மொழி வேற அப்படிங்கிறார். என்னுடைய அதாவது அந்த கதையில வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய எழுத்துக்கள் வேற, மற்றவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் வேற அப்படின்னு வரும்போது, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப இந்த யதார்த்த மொழியில் கட்டமைக்கக்கூடிய மனோபாவங்களை மாற்றக்கூடிய முறையாக வேட்கையாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப ஈழ மக்களினுடைய வேதனையை இவர் என்னவாக கடத்தணும்னு நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நமது வேதனையாக கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார்.
ஒரு அட்டை படத்துல ஒரு நாயகி ஒரு ஒரு நடிகை ஒரு பெண்ணினுடைய படம் முன்னிலைப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா சமூகத்துல யதார்த்த பண்பாட்டுல பெண் முன்னிலைப்படுத்தப்படல அப்படிங்கிறத இது என்னவா மாத்துது அப்படின்னு சொன்னா ஒரு வகையில நிலையெல்லாம் மாத்துது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இவருடைய எழுத்துக்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நிலைத்த ஏற்கனவே சமூகத்துல புற உலகத்துல நிலைத்த தன்மையுடையதாக இருப்பவற்றை நிலையில்லாத தன்மையாக மாற்றக்கூடிய எழுத்து முறையாக தமிழனுடைய எழுத்து முறை வந்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப பொருளை தள்ளி போடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப ஊசலாடக்கூடிய தன்மைகளை பாத்திரங்களின் மூலமாக உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப புனைவு எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா ஒரு வேட்கையை அடிப்படையாக கொண்டு உருவாகிறது. அந்த வேட்கை சமத்துவத்தையோ மற்ற விஷயத்தையோ உருவாக்கக்கூடிய எழுத்து முறையாக இங்க வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் தமிழனுடைய எல்லா படைப்புகளையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுங்கிறதான். அப்ப அந்த அடிப்படையில இந்த புனைவு என்னவாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு ஒரு விருப்பத்தை எதிர்கால நோக்கத்தை உணர்த்தக்கூடிய வகையிலான ஒரு விஷயமாகவும் நிலையில்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவும் மாறி இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியுங்க. நன்றிங்க. பேராசிரியர் முனைவர் முத்தையன் அவர்கள், யதார்த்தம் புனைவு மொழி, அதிலே தமிழவன் தன்னுடைய புனைவுகளிலே அல்லது சிறுகதை நாவல்களிலே கையாளக்கூடிய மொழியானது நடைமுறையிலே இருக்கக்கூடிய மரபான படைப்புகளிலிருந்து தான் வேறொரு பாணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு அவருடைய மொழி அமைப்பானது, மொழி நடையானது, ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் என்று சொல்லக்கூடியது ஏற்கனவே அவர் திட்டமிட்டு உருவாக்கிய ஒன்றாகவே இருக்கிறது என்பதை முத்தையன் அவர்கள் அவருடைய நாவல்கள், பார்சாவில் ஒரு கடவுள், அவருடைய சிறுகதைகள் பலவற்றிலே இருந்தும் நமக்கு உதாரணங்களாக காண்பித்தார்கள், கூறினார்கள். இப்போ நம்ம நினைக்கிற போது, சாதிகா அவர்கள் சொல்கிற போதோ, முத்தையன் அவர்கள் சொல்கிற போதோ, இது புதிதாக வந்த நிகழ்வுகளை காண வந்திருக்கக்கூடியவர்கள் சில பெயர்களை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. போர்கே பற்றி நாம் சொன்னோம், ஜார்ஜ் ஆர்வலை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது. முத்தையன் அவர்கள் பேசுகிற பொழுது லெகானை பற்றி சொன்னார்கள், சசூரை பற்றி எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு வழமையாக நடைபெறக்கூடிய காணொளி கருத்தரங்குகளிலே இந்த மாதிரியான புதிய புதிய தத்துவங்களை வெவ்வேறு விதமான கண்ணோட்டங்களோடு சொல்லக்கூடிய மேல்நாட்டு தத்துவவாதிகள் சிந்தனையாளர்களுடைய பெயர்கள் அவர்கள் அறிந்திருப்பார்களா? அறிந்திருந்தாலும் தன்னுடைய நிகழ்ச்சியை பின்பற்ற வேண்டும் பிறரும் என்கிற நினைப்போடு தெரிந்திருந்தாலும் உச்சரிப்பார்களா என்பது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான். அவை நாம் வந்து ஒரு பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன், தம்பட்டமாக சொல்லவில்லை. நம்முடைய கருத்தரங்குகளில் ஆரம்பத்திலேருந்து பார்க்கிற பொழுது தமிழவனுடைய படைப்புலகம் என்கின்ற ஒன்றை வைத்து கொண்டு தமிழவனை முன்வைக்க வேண்டும் அல்லது முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அல்லாமல், அதுவும் உண்டு, ஆனால் அதுவே அல்லாமல் இந்த மாதிரியான படைப்புகள் மற்ற மொழிகளிலே உருவாவதற்கு என்னென்ன மாதிரியான காரணகர்த்தாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய பெயர்களையெல்லாம் நாமும் இந்த நிகழ்வுகளிலே பெயர்சூட்டி அல்லது உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி புதிதாக வரக்கூடியவர்கள் சிந்தனாவாதிகள் தத்துவவாதிகளுடைய கருத்தோட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற நினைப்போடுதான் ஆதிகா அவர்களும் முத்தையன் அவர்களும் தன்னுடைய உரையிலே பல்வேறு விதமான சிந்தனையாளருடைய பெயர்களை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் நாம வந்து ஒரு 50 வருடம் கழித்து தமிழ் உலகம் எவ்வாறு இருக்கும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சந்தோஷம்தான் மனதளவிலே உருவாகக்கூடிய இந்த சந்தோஷத்தை தந்திருக்கக்கூடிய முத்தையன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்பொழுது அடுத்ததாக தன்னுடைய கருத்தை யார் கூற வருகிறார்கள் அவர்களை வரும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். சு விக்னேஷ், அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம், உத்தரப்பிரதேசம்.
ஐயா, இப்ப இவங்க தோழர் முத்தையன் பேசும்போதும் சரி, தோழர் முபின் பேசும்போதும் சரி, அந்த படைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி மொழிங்கிறது மொழி அர்த்தம் குறிப்பா, அதாவது குறிப்பான் குறிப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சொல்ல சொல்றோம்னா அது எல்லாருக்கும் ஒரே பொருள் இருக்கக்கூடிய காட்சி படிமமா வந்து தோன்றது கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது மொழியினுடைய இயக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்தமானது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியுமா? ஏன்னா மொழியினுடைய இயக்கம்ங்கிறதே ஒரு முழுமையான யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு தோணுது இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுல இருந்து. இதை பத்தி அவங்களோட கருத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மீண்டும் உங்க இதை சொல்லுங்க, அவங்க ஒருவேளை அதற்கு பதில் சொல்வார்களே, ஆனால் சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம் விக்னேஷ். இல்லைங்க, அதாவது மொழி, அதாவது படைப்புகளுக்குள்ள இயங்கக்கூடிய மொழி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில மொழியில மொழியினுடைய இயக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்தமானது? ஏன்னா ஒரு மொழியினுடைய செயல்பாடுங்கிறதே ஒரு முழுமையான யதார்த்தமா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதாவது மொழியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனசில் தோன்றிய ஒரு சந்தேகத்தை வைத்திருக்கிறார்கள். இதற்கு நம்ம முன்னால் பேசியவர்களோ முத்தையனோ மூபின் சாதிகாவோ பதில் சொல்லணும்னு சொல்லலாம், அல்லது பின்னாலே வரக்கூடியவர்கள் கூட அதை சொல்லலாம். இப்பொழுது மூபின் சாதிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள், நான் சொல்லுவாங்க. நிச்சயமாக மொழி என்பது யதார்த்த வகையிலானது அல்ல. ஏன்னா லக்கான் சொன்னது போல நனவிழி மொழி போல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்மளுடைய அன்கான்சியஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் லைக் எ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி லக்கான் சொல்வாரு. ஆனால் மொழி என்பது நிச்சயமாக ஒரு நனவு நிலைக்குள், அது நனவிழி என்பதும் நனவு நிலைக்குள் வருவதுதான். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான, ஒரு குறிப்பிட்ட வகையான கட்டமைப்பில் தான் இருக்கும். நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் போது ஒரு மரம் என்று சொன்னால் ஒரு தண்டுடைய, வேருடைய, கிளையுடைய, இலைகளுடைய ஒன்று என்பதாக இதுவரையிலான மரபார்ந்த புரிதலில் இருந்துதான் அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நாம், நீங்கள் மரம் என்று சொன்னால் நான் கற்பனை செய்வது வேறொரு மரமாக இருக்கலாம். அதுபோல் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கற்பனைக்குள்ளும் உட்பட்டு அந்த பொருளை யதார்த்த வகையில் அல்லாமல் வேறு வகையில், அதாவது எப்படி லக்கான் சொன்னது மாதிரி அன்கான்சியஸ் ஸ்ட்ரக்சர் லைக் லாங்குவேஜ் போல ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான மொழியாக கட்டமைக்கப்பட்டுத்தான் இருக்கும். அது யதார்த்தமாக இருக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே அந்த வகையான ஒரு பரிமாற்றத்தை, யதார்த்தம் என்ற வகையிலான பரிமாற்றத்தை நாம் மரபு சார்ந்து நாம் நம்முடைய ட்ரெடிஷன் வகையில் அதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பயன்பாட்டில் இருப்பதுதான் படைப்புக்குள் வரும் என்பது அதற்கும் உத்தரவாதம் இல்லை. படைப்பில் இருக்கக்கூடிய மொழிக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் மொழிக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையோ வேற்றுமையோ, அதை குறித்து நாம் என்ன பொருளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதன் மூலமாகத்தான் ஒரு படைப்பினுடைய பொருளையும் மொழியினுடைய பொருளையும் நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்து. வாய்ப்புக்கு நன்றி விக்னேஷ். ஓரளவுக்கு சாதிகா அவர்கள் அடிப்படையில அது முழுமையாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இப்ப ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னு சொன்னா தனக்கு பசிக்குது அப்படிங்கறத முதல் முதலா அது எந்த லாங்குவேஜ்ல சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு அழுகை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சொல்லுது. ஆனா உண்மையுமே குழந்தைக்கு பசிக்குதா அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஆனா ஒரு வகையில வயிறு உப்பசமா இருக்கிறதுனால கூட அது என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அழுதுருக்கலாம். அது அழுகிற மீனிங்க நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா பசிக்குது போல அதனால அழுகுதுன்னு நம்ம எடுக்கிறோம். இப்ப அந்த மொழி எப்படியாக இருக்குதுன்னா அங்கேயும் ஒரு வகையான குறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்ப நான் படி அப்படின்னு நான் சொல்றேன். படி அப்படின்னு சொன்னதை உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு இரண்டு மாடி அடுக்குகள்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு படி அப்படின்னு சொன்னா ஏறி இறங்கணும் அப்படிங்கிற ஒரு சிரமமான விஷயம் தோன்றுமே ஒழிய, ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு படி அப்படின்னு சொன்னா புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு தோணுமே ஒழிய, படி அப்படிங்கிறது அளவை முறைகள்ல ஒன்றுன்னு நமக்கு தோணாது. ஏன்னா நம்ம படியே இன்னைக்கு எடுக்கிறது கிடையாது.
அப்ப நான் அரிசி அளக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், படி எடுத்து அளக்க வேண்டியது இருக்கு. நான் அந்த இடத்துல இருந்து ஒரு வீட்டுல உட்காந்து சொல்லும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, கல்வி சூழல்ல நம்ம இயங்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால ஏறி மாடிப்படி ஏறுவதும் படிக்கக்கூடிய புத்தகத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கும். இது என்னது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் இப்ப மொழிக்குறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மொழிக்குறை தான் எதுவாக உருவாக்கப்பட்டிருக்குன்னா சமூகமாக உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், பண்பாடாக உருவாகி இருக்கு. அப்ப வெளியில தெரியக்கூடிய அனைத்தும் என்னவாக இருக்குன்னா குறையாகத்தான் இருக்கும். மொழியும் புறவயமானது அப்படிங்கறதான். அந்த புறவயத்தை நம்ம என்ன பண்ணிக்க முடியாதுன்னா ஒரு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறதான். இது யாருடைய யாருகிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம அமைப்பியல் போறோம், சசூர்ட்ட போறோம், லெவிஸ்டாஸ்ட்ட போறோம், லெக்கான்ட்ட போறோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம இருந்து எடுத்துக்கிறோம் இந்த சிந்தனைகள்லாம். அந்த அந்த அடிப்படையில இதை நம்ம வந்து விளக்க முடியுங்கயா. நன்றிங்க கணேஷ். இரண்டு பேர் சொன்ன கருத்துக்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகத்திற்கு முடிவான ஒரு தீர்வு என்று சொல்ல முடியாது. அதை ஒட்டி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு கூறினார்கள். நீங்கள் இதை உள்வாங்கி கொண்டு உங்கள் மனசில் இது ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளை நீங்கள் அதுவாக புரிந்து கொண்டு இன்னும் மேலெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே மொழியை பொறுத்த வரையிலே ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க விக்னேஷ். இல்ல இல்லைங்க, சொல்லுங்க சொல்லுங்க. மொழி அப்படிங்கிறது வந்து அது அதுக்கு ஒரு அடைமொழியே சொல்வார்கள், பொய்மொழி அப்படிம்பாங்க. பொய்மொழி அப்படிங்கிறது வந்து நாம அது ஓமையாக சொன்னாலும் சரிதான், அல்லது உருவகமாக சொன்னாலும் சரிதான், உள்ளுரை ஓமமாக சொன்னாலும் சரிதான், அது யதார்த்தத்தை எவ்வாறு அப்படியே பிரதிபலிக்கிறதா. இப்போ நீங்கள் பார்த்தாச்சின்னு சொன்னால் பழைய சங்ககால பாடலில் நீயும் நானும் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்களாக பெற்றோர்கள் வேறுபட்டிருந்தாலும் கூட ஒன்று போல தலைவன் தலைவி ஆகிவிட்டோம். உதாரணத்துக்கு செம்மண்ணில் விழுந்த மழை தண்ணியை போல கலந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த செம்மண்ணில் விழுந்த மழை தண்ணி சென்னீராக மாறுவது போல அப்படிங்கிறது, ஒருவேளை அவங்க அந்த கணவன் மனைவியாக தலைவன் தலைவராக ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி பிரிக்க முடியாத நிலையாக இருந்திருப்பாங்க. அப்ப இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஓமை வந்து அந்த சனத்திலே பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஓமையாக இருக்குமா? இப்ப இன்னொருத்தர் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, என்னுடைய மனதிலே தோன்றக்கூடிய ஆசையானது அப்படியே கரைந்து கொண்டு போயிருக்கிறது, அதை நான் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது, கல்மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு வெண்ணெய் உருகுவதை ஒரு கையில்லாத ஊமையன் பார்த்து கொண்டிருப்பதை போல நான் இருக்கின்றேன் என்று சொல்றான். இது எந்த அளவுக்கு அந்த ஆண்மகனுடைய உணர்வை அப்படியே அப்பட்டமாக யதார்த்தமாக புலப்படுத்துகிறதா, அதற்கு முன்னும் பின்னுமாக வெவ்வேறு அர்த்தங்களை படிக்கக்கூடிய வாசகன் கொள்வதற்கு அது இடமளிக்கிறதா அப்படின்லாம் யோசிக்க பார்க்கும்போது, மொழி அப்படிங்கிறது அது என்ன அணிவகையிலே சொல்லப்பட்டாலும் கூட நாம நினைக்கிற மாதிரி யதார்த்தமாக அப்படியே அப்பட்டமாக சொல்கிறது. இப்போ நீங்க கனவை ஒருத்தர் கனவு காண்கிறாரு, அது கனவு கண்டது என்பது என்ன பொறுத்தவரை ஒரு உண்மைதான், ஆனா அந்த கண்ட கனவையே நான் வந்து அப்படியே யதார்த்தமாக என்னால் சொல்ல முடியுமா? அந்த கனவு என்னுடைய மனதுக்குள்ளே ஏற்படுத்திய உணர்வுகளை வார்த்தைகளுக்குள் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று நான் முயற்சிக்கிற போது, உதாரணமா நீங்க பார்த்தாச்சுன்னா புதுமைப்பித்தனுடைய சிற்பியின் நரகம் அப்படிங்கிற கதை ஒண்ணு உண்டு. அவன் வந்து ஒரு அருமையான கலை வடிவமான ஒரு உருவத்தை படைத்து வைக்கின்றான். ஆனா பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு அந்த கலை வடிவத்தை எல்லாம் பார்த்து மகிழ்வார்கள் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் கண்ட கனவானது வேறொரு வகையிலே மாறி வரக்கூடிய அந்த சிலையை காணக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே கும்பிட தொடங்கிய உடனேயே தான் கண்ட அந்த கனவு சிலையை போட்டு உடைத்து விடுகிறான். அப்ப மொழி அப்படிங்கிறது யதார்த்தத்தை பொறுத்தவரையில உண்மையை உரைக்கிறது என்று சொல்வதை கூட நாம் என்ன சொல்லணும், பொய்மொழி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே நாம வந்து யதார்த்தத்தை பேசுறோம், அப்படியே இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் அப்படியே மக்கள் நினைப்பதை போல நடப்புத்தன்மையிலே சொல்வதாக கொள்ள முடியாது என்பதை ரெண்டு பேருடைய ஒரு உரையும் நமக்கு வெளிப்படுத்தியது. இதுக்கு அப்புறம் வேறு யாராவது இந்த தொடர்பாக நீங்கள் மேலும் கருத்துக்களை சொல்லலாம். சொல்லுங்க ஐயா. வணக்கங்க, ராஜா பேசுறீங்க. சொல்லுங்க ராஜா. முன்னாடி பேசின தோழர்கள் இருவருமே வந்து மொழியை வந்து ரொம்ப விஞ்ஞான ரீதியா அணுகினதை நம்ம பார்க்க முடிஞ்சது.
அதனுடைய தொடர்ச்சியா ஒரு கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். மொழியே யதார்த்தம் இல்லை, அது குறைவுடையது அப்படின்னு பார்த்ததுனுடைய தொடர்ச்சியா மொழியை விஞ்ஞானத்தன்மையுடையதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மொழி ஒரு சயின்ஸ், அப்படி அதே நேரத்தில் அந்த சயின்ஸை நிரூபிக்க முடிந்த உண்மையா அப்படின்னு ரொம்ப ரா மெட்டீரியலாகவும் அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கங்கள் தர முயற்சி பண்றேன். ஏன்னா இப்ப வந்து இந்த இயற்கை, ஒரு இயற்கை இந்த சமூக அமைப்பு பொதுவாக ஒரு இயங்கியல் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல ஏத்துக்கிறோம். மார்க்சிய பின்னணியில அவர் கண்டுபிடிச்சது பின்னணியில ஒரு இயங்கியல் தன்மை கொண்டது. அது நீ விரும்பியோ விரும்பாமலோ, அது எந்த திங்ஸும் விரும்பியோ விரும்பாமலையோ அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? இது இயல்பானது. அதே போலதான் மொழியின் குணமும் இயங்கியல் தன்மை கொண்டது. அது எப்படி அப்படின்னா, மொழி இயல்பிலேயே ஒரு உரையாடல் பண்பு கொண்டது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சங்க இலக்கிய நம்மளுடைய தொல்காப்பி எல்லாமே அதான் சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு இருவர் தேவை அப்படின்னு சொல்றது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், அல்லது தனக்குள்ளேயே கூட உரையாடிக்க முடியுங்கிற தத்துவ பின்னணியும் நமக்கு தெரியும். இப்போ மொழியை இயல்பாவே நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு உரையாடல் தன்மையிலேயே இருந்துட்டு இருக்கும். அந்த உரையாடல் தன்மையிலேயே இருக்கும்போது அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது அது கட்டமை மொழி எழுதப்படும் போது உங்களுக்கு வந்து விஞ்ஞானத்தன்மையுடையதா இருக்கும். அந்த சொல் இணைப்புல இலக்கணம் இருக்கு இல்லைங்களா, இந்த இலக்கணத்தை நம்ம விஞ்ஞானத்தன்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு சயின்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சயின்ஸ் யதார்த்தம், அதாவது நம்ம நினைக்கிற அந்த யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த யதார்த்த தன்மையிலதான் நம்ம வந்து அதுல ஒரு கட்டமைப்புன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அது புனைவுக்குள்ள வரும்போது அது கட்டுடைத்தலாக மாறுகிறது. இப்ப ஏற்கனவே இருக்கிற மொழியை வந்து அதை வந்து அதுல ஒரு இன்ஃபினிட்டி தன்மையோ அல்லது வந்து இடைவெளி தன்மையோ திட்டமிட்டு நம்ம உருவாக்கும் போது அந்த மொழியில உரையாடல் குணத்தை பெருக்கும் போது அந்த உரையாடல் குணத்தினால அந்த மொழி மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப மொழியின் உண்மையான இயங்கியல் தன்மையை புரிந்து எழுதப்படுகிற எழுத்து என்ன செய்யுது அப்படின்னா, சுழற்சி முறையில அதாவது வந்து அது இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால மாறிக்கிட்டே இருக்கும். நான் இப்ப வந்து இப்ப வந்து தமிழனுடைய ஒரு மொழி எடுத்து நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு மொழி கூட்டமும் அந்த மொழி கூட்டத்தோடு சேரும்போது நான் ஒரு உரையாடலாக மாற்ற, என்னோட கிட்ட ஒரு உரையாடல் உறவை ஒரு அர்த்தங்களே அது உருவாக்குது. இன்னும் திரும்ப ஒரு கட்டத்துல நான் திரும்ப எடுத்து வாசிக்கும் போது அர்த்தங்கள் உருவாகுது, அப்படியே நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். அதே அர்த்தங்கள் நான் இன்னொரு இடத்துல உரையாடும் போது மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மொழி அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கம் வந்து ஒரே ஒருபடித்தான தன்மையில இருக்குமானா, அதுவும் இருக்காது. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு மொழித்தன்மையை புரியாத நான் யதார்த்தத்தை எழுதுகிறேன் என்ற பெயர்ல எழுதப்படுகிற எழுத்துல என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்ப யதார்த்த எழுத்து நான் சுந்தரராம் சாமியோ இப்ப பல பேர் எழுதிருக்காங்களே, இப்ப வட்டார எழுத்தாளர்கள்லாம் இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மொழியினுடைய இயங்கியல் தன்மையை புரிந்து கொள்ளாத அல்லது விஞ்ஞானத்தன்மை புரிந்து கொள்ளாம அல்லது எந்த விஞ்ஞானத்தன்மை இலக்கணங்கிற அந்த தன்மையை மட்டும் புரிந்து கொண்ட எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மொழியின் இயங்கியல் தன்மையை மூடுண்ட தன்மையாக மாற்றுகிறார்கள். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அந்த எழுத்தை நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்களா, வாசிக்கும் போது அது இயங்கியல் தன்மை பெறும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆனா யதார்த்த எழுத்தை வாசிக்கும் போது அந்த இயங்கியல் தன்மையை மட்டுப்படுத்துகிற வேலையை அது செய்யுது. எப்படி நான் சொல்றேனே, இப்ப ஒரு யதார்த்த எழுத்துல நான் படிக்கிறேன், ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய காட்சிகளை எழுதியிருக்கிறாங்க, அங்க ஒரு ஒரு காட்சி அப்படியே வரிசையா எழுதியிருக்கிறான்னு வச்சுக்கலேன். அதை படிக்கும் போது வந்து அங்க ஒரு பெண் எப்படி திரும்பப்படுத்தப்படுறா, ஒரு பெண் வந்து எப்படி ஒரு ஆண் ஏதாவது காட்சி இருக்குன்னு வச்சு நான் அப்படியே படிச்சுக்கிட்டே போறேன். படிக்க 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 என் மனசுக்குள்ள வந்துட்டு அப்படியே சேகரமாகிட்டே இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு விஷயம் இப்ப என் மனசுல வந்து சேகரமாகுது, அப்படியே அது எப்படி ஒரு அப்படி சேகரமாகுதுன்னா அப்படியே நின்றுது. இப்ப அங்க இருந்துச்சு புத்தகத்துல, இப்ப படிச்ச உடனே என் மனசுல வந்து நின்றுச்சு, அவ்வளவுதான். அது அதுக்கப்புறம் திரும்ப மனப்படமா சொல்ல சொன்னா அது சேகரத்துல இருந்து எடுத்து நான் அப்படியே சொல்லுவேன். அங்க பாத்தீங்கன்னா அங்க உரையாடல் தன்மையே இருக்காது, ஆனா மொழியினுடைய இயல்பான குணம் அது. இப்ப அந்த விஞ்ஞானத்தன்மை தெரியாம எதுது, அந்த விஞ்ஞானத்தன்மை எப்படி சாத்தியமாகுதுன்னா வெறும் இலக்கணமா இல்ல, அது மொழிக்கு இயல்பிலேயே வந்து புனைவுத்தன்மை உண்டு, அல்லது முன்னாடி சொன்னாங்கல குறைவுடையது, அது இயல்பிலேயே வந்து தன்னுடைய அர்த்தங்களை தள்ளி போடக்கூடியது, இதெல்லாம் சொன்னாங்களே இல்ல, இதான் அது அந்த விஞ்ஞானத்தன்மை புரியும் போது அது மொழியில என்ன பண்ணணும்னா, ஒற்றை அர்த்தம் இல்ல பன்முக அர்த்தங்கும் போது நான் வாசிக்கும் போது அர்த்தங்கள் மாறிக்கிட்டே இருக்கிற புரிதல்ல ஒரு படைப்பு மீ யதார்த்தத்துல எழுதும் போது அது என்ன பண்ணுதுன்னா, பல ஸ்பேசஸை கிரியேட் பண்ணது, மல்டிபிள் மீனிங்ஸை கிரியேட் பண்றதுக்கான ஸ்பேசஸ் அதை உருவாக்கும் போது, இப்ப நான் வாசகனாகி நானும் ஒற்றை அர்த்தத்துக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறேன், யதார்த்த எழுத்துக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறதுனால நான் இயங்கிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு உரையாடலை எனக்குள்ள அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ மொழியின் இயல்பான பண்பான உரையாடலை கிரியேட் பண்ணக்கூடிய தன்மையை இந்த மீ மொழியின் விஞ்ஞானத்தை புரிந்து எழுதக்கூடிய எழுத்துல சாத்தியமாகுது அப்படின்னு நான் சொல்றேன். யதார்த்த எழுத்து மூடுன்ற தன்மையை மொழிக்கு எதிராக விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்குது, உருவாக்குது அப்படின்னு சொல்றேன். அதே நேரத்துல இந்த மீ யதார்த்த தன்மையில இந்த ஸ்ட்ரக்சர்டு மொழியில இயல்பாவே, ஏன்னா மொழிங்கிறதாவே ஸ்ட்ரக்சர்டு தான், நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஆனா அந்த ஸ்ட்ரக்சர்ல நான் ஒரு விஷயத்த செய்யும் போது நான் அந்த ஸ்ட்ரக்சர்டாவே இந்த யதார்த்த எழுத்துக்காரர்கள் மாட்டிக்கிறாங்க. மீ யதார்த்த எழுத்துக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மீ யதார்த்த அந்த தன்மையை சூஸ் பண்ணும் போதே அந்த ஸ்ட்ரக்சர்டை உடைப்பதற்கான ஆப்ஷன் அது திறந்து விடப்படுகிறது. புனைவுங்கிறது இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் நான் சூஸ் பண்ணும் போது ஃபினிட்டிவ்குள்ள நான் மாட்டிக்க மாட்டேன். ஃபினிட்டிவ்குள்ள நான் சூஸ் பண்ணும்போது நான் இன்ஃபினிட்டிவ் தன்மை நோக்கி நான் போக மாட்டேன். இப்ப அந்த சிக்கல் தான் மீ யதார்த்தத்துக்கு யதார்த்தமான சிக்கல். அதனாலதான் தமிழவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த தன்மையை புரிஞ்சதுனால தமிழனுடைய எழுத்துக்கள் என்ன செய்யுதுன்னா யதார்த்த உலகத்தை உள்வாங்குகிறது. அந்த உள்வாங்கிய உலகத்தோடு தனக்குள்ள இருக்கிற அந்த தத்துவ பின்னணியோடு உள்உரையாடலை முதலில் நிகழ்த்துகிறது. உள்உரையாடல் நிகழ்த்தி கொடுத்துட்டு ஒரு படைப்பு மனம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த படைப்பு மனம் ஒரு மொழியாக ஒன்னு உருவாக்கப்படுகிறது. சிறுகதையாக எந்த ஒரு சிறுகதையாமல் இருக்கலாம். அந்த சிறுகதை உருவாக்கப்பட்ட உடனே அந்த சிறுகதை வாசகனிடம் வருகிறது. வாசகனிடம் வரும்போது அந்த சிறுகதை வந்து அந்த வாசகனுடைய மொழி கூட்டத்தோடும் அந்த சிறுகதை இருக்கிற மொழி கூட்டத்தோடும் கனெக்ட் ஆகுது. இப்ப கனெக்ட் ஆகும்போது அது அது வந்து ஏதோ அர்த்தங்களை உருவாக்கி வச்சிருந்து அது இன்னொரு இடத்துல வாசகன்கிட்ட திணிக்கல. அது எல்லாத்தையும் வந்து வந்து புனைவுகளில் இருக்கிறதுனால, இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால, மல்டிபிளா இருக்கிறதுனால அது அப்படியே அது அங்கங்க அங்கங்க சிதறுண்ட விஷயங்களா கிடக்குது. இந்த சிதறுண்ட விஷயங்களை வாசகன் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த கனெக்ஷன் தான், ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். அந்த கனெக்டிவை தமிழவன் அங்கங்க அங்கங்க வெவ்வேறு விஷயங்கள்ல ஏற்கனவே பழைய விஷயங்களை மாற்றி வைத்து உரையாடலையும் மொழியிலையும் அதை செஞ்சிருக்கிறதுனால வாசகன் தேடுறான் அர்த்தங்களை உருவாக்குவதற்கு, கனெக்ஷனை தேடுறான் வாசகன். அப்படி தேடும் போது அங்கங்க இருந்து ஒரு கனெக்ஷன் அதுக்கு உருவாக்கும் போது இவனுக்கு ஒரு அர்த்த பரிமாணம் உருவாகுது. அப்ப அது உரையாடல் வழி சாத்தியமாகுது. அதுவும் கூட வாசகனுடைய உள் உரையாடல் வழி சாத்தியமாகுது. அப்ப ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு உருவாகுது, திரும்ப அந்த கட்டமைப்பு உடைஞ்சு இன்னொரு கட்டமைப்பு மாறுது, திரும்பவும் வாசகன் இன்னொரு காலத்தை அழித்து இன்னொரு காலத்துக்குள்ள உரையாடும் போது திரும்பவும் அந்த கட்டமைப்பை உடைக்கிறான். அப்ப இந்த மீ யதார்த்த புனை எழுத்துக்கள் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. இது எப்படி சாத்தியம்னா, விஞ்ஞானமும் புனைவும் இணைவதனால. இல்ல புனைவ கூட விஞ்ஞானம் சொன்னா கூட, அந்த விஞ்ஞானமும் இலக்கியத்துக்குரிய உணர்வு தன்மையும் இணையறதுனால. இலக்கியத்துக்கு இயல்பாகவே எப்படி உணர்வு தன்மை வருது அப்படின்னா, இயற்கையில இருக்குல்ல, இயற்கை விஞ்ஞானமும் அஸ் வெல் அஸ் உணர்வும் அஸ் வெல் அஸ் அழகியலும், நம்ம இயற்கையை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும், எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அதே போலதான் மொழிக்குள்ள எல்லா தன்மையும் இருக்குது. அந்த எல்லா தன்மையும் மீ யதார்த்தத்தினால சாத்தியமாகுது, புனைவுனால சாத்தியமாகுது. ஏன்னா மொழி கட்டமைப்புனால யதார்த்தத்துக்குள்ள மாட்டிக்காம புனைவை கொண்டு வந்து விஞ்ஞானத்தோடு இணைக்கும் போது அது நமக்கு அந்த வாய்ப்பை நல்குகிறது. அதனாலதான் எல்லா எழுத்துக்கள்லயும் நம்ம பார்த்தோம்னா ஹைப்போதெட்டிக்கலா இருக்கும். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். முத்தையன் தோழர் சொன்னது போல அங்க எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா புனை ஹைப்போதெசிஸ் உள்ள கொண்டு வந்து நினைப்பாரு. அதாவது புனைவுன்னா நம்ம புனைவு மட்டும்தான் இருக்கணும், கற்பனை மட்டும் தானே இருக்கணும். அப்ப அந்த புனைவுக்குள்ள விஞ்ஞானம் உள்ள வரும். விஞ்ஞானம் எப்படி வரும் மீன்ஸ்னா, பிலாசபிக்கல் உள்ள வரும். முபின்சாரியா தோழர் சொன்னது போல அங்கங்க ஒரு பிலாசபிக்கல் வச்சிருப்பாருல்ல, அது இதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹைப்போதெட்டிக்கல வச்சிருப்பாரு. ஏனோ ஏதோ இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து வந்து போகும். இது என்ன செய்யுது அப்படின்னா, அது புனைவு யதார்த்தத்தை ஒன்று உருவாக்குது. புனைவு யதார்த்தத்தை ஒன்று உருவாக்குது. அதே நேரத்தில் இந்த புனைவு யதார்த்தம் எதுக்கு உருவாக்கப்படுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற வாசகனிடம் இருக்கிற ஒரு யதார்த்தத்தை சிதைப்பதற்காக அந்த புனைவு யதார்த்தம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. இந்த புனைவு யதார்த்தத்தம் அறிவியலோடு இணைந்து உருவாக்கப்படுகிறது. அதுதான் ஹைப்போதெசிஸ். ஏனோ ஏதோங்கும் போது உருவாக்கும் போது அந்த புனைவு அந்த உரையாடல் சயின்ஸோட சேருது. சயின்ஸோட சேரும் போது இவனுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே யதார்த்தம் உணர்வு சார்ந்த யதார்த்தம் இருக்குல்ல, அந்த உணர்வு சார்ந்த யதார்த்தம் அங்க விஞ்ஞானமும் புனைவும் சேர்ந்த அந்த புனைவு யதார்த்தத்தால் இங்க உடைக்கப்படுகிறது. அந்த புனைவு யதார்த்தங்கிறது ஒரு விதமான மாயத்தன்மை உடையது அப்படிங்கறத சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நன்றி ராஜா. உங்க தமிழவனுடைய படைப்பு மூடுண்ட தன்மையை மீறி ஒரு திறந்த வெளிகளை உடையதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் திறந்த வெளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதி என்னென்ன மாதிரியான மனோநிலையிலே வாசகன் அந்த பிரதியை அணுகுகிறானோ, வாசகர்கள் வெவ்வேறாக இருக்கிற பொழுது வெவ்வேறு விதமான பிரதிகள் ஒரே பிரதியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை உண்டு. மூடுண்ட பிரதியை அந்த மாதிரி செய்ய முடியாது. அதை ராஜா அவர்கள் தமிழவனுடைய படைப்புகளிலிருந்து உதாரணம் காட்டி சொன்னார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இந்த யதா இப்போ நாம் வந்து ஒரு படைப்பு அப்படிங்கிறது யதார்த்தம் நம்ம மனசுக்குள் மன உணர்வுக்குள் ஏதோ ஒரு சலனத்தை ஏற்படுத்தும். அந்த யதார்த்தத்தை அப்படியே நாம சொல்றது இல்லை,
அந்த யதார்த்தம் நம்முடைய அகமாகிய மனதுக்குள் சென்று அது ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் எண்ணங்களாக எண்ண அலைகளாக மாறி அது மொழி அமைப்புக்குள் வருவதற்கு எத்தனைக்கு முயலும், அப்பவும் நிறைய சிக்கல்கள் உண்டு. அதுதான் நம்ம மௌனி போன்ற படைப்பாளுடைய எழுத்துக்களிலே அவர் தமிழ் மொழியானது தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு மிகுதியாக வசதி செய்து தரவில்லை என்கின்ற ஒரு குறையோடு இருந்ததாக சொல்வார்கள். அப்போ தமிழ் பற்றாளர்கள் அதற்கு வேறொரு அர்த்தத்தை சொல்வார்கள். ஆனால் அந்த மன உணர்வுகளை வார்த்தைகளிலே கொண்டு வருவது என்பது சுலபமான காரியம் அல்ல என்பதைத்தான் அதனுடைய வெளிப்படுகிற பொருளாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நாம் நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். வேறு யாராவது நமக்கு இந்த யதார்த்தம் புனைவு மொழி என்கின்ற இந்த தலைப்பை தமிழவனுடைய படைப்புகளிலே எவ்வாறு பார்க்கலாம் என்று வேறு யாராவது சொல்ல இருக்காங்களா? ஆகவே இந்த மூன்று பேருடைய உரைகளே வந்து நமக்கு என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு முழுமையான, அதாவது தமிழவனுடைய சிறுகதைகள் நாவல்கள் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று, ஆனால் யதார்த்தம் புனைவு மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒளிச்சுடரை அதன் அருகிலே கொண்டு வருகிற போது தமிழவனுடைய கதைகள் எவ்வாறு நமக்கு புரிந்து கொள்வதற்கு வேறு விதத்திலே புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது என்பதை இந்த மூன்று பேருமே நமக்கு அவருடைய உரைகள் மூலமாக புலப்படுத்தினார்கள். இதே போல அவர்கள் மாய யதார்த்தவாதம் என்று சொன்னார்கள் இல்லையா, அதைத்தான் அடுத்த வாரத்திற்குரிய தமிழவனுடைய சிறுகதைகள் நாவல்களில் மாய யதார்த்தவாத கூறுகள் அல்லது இயல்புகள் என்கின்ற தலைப்பிலே தமிழவனுடைய படைப்புலகத்தை நாம் ஆராய்வோம். டிசம்பர் மாதம் வேறொரு தன்மையிலே தமிழவனுடைய படைப்புலகை ஆராயலாம் என்று சொல்லி பங்கேற்ற உரையாற்றி தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அடுத்த வாரம் வருகிற பொழுது பெரும்பாலும் தேர்வுகள் முடிந்துவிடும், ஆகவே உங்களிடத்து கற்கக்கூடிய மாணவ மாணவியர்களையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே, ஏனென்றால் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்தான் கற்றுக்கொள்கிற அந்த மாணவ மாணவிகளும் கருத்துக்களை சொல்கிற பொழுது ஒரு புதிய சமுதாயமானது என்னாகும்னு சொன்னால் இந்த மாதிரி சோதனாபூர்வமான எழுத்துக்களை சமூக அளவிலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த கடமை நமக்கு யாருக்கு இருக்கிறதுன்னா நமக்குத்தான் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொண்டு அடுத்த வாரம் தேர்வுகள் முடிந்த பின்னாலே நம்மிடத்து பயிலக்கூடிய மாணவ செல்வங்களை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.